வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிணையில் விடுதலை. புதிய அரசியலமைப்பு தயாரிப்பின் மற்றும் ஒரு செயற்பாடு இந்த வார பாராளுமன்ற அமர்வின் போது. வெள்ள அனர்த்தத்திற்கு தீர்வு வழங்குமாறு கோரி அக்குரணை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். புலனை பரிசீல் பரீட்சையில் ஒரே வீட்டில் 3 பிள்ளைகள் சித்தி. எகிலியகுடவில் சம்பவம். போலீஸ் திட்டமிட்ட குற்ற செயல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் திட்டமிட்ட குற்ற செயல் தடுப்பு பிரிவினால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் என்ற முன்பகலில் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீஸ் திட்டமிட்ட குற்ற செயல் தடுப்பு பிரிவுக்கு தமது சட்டத்தரணிகளுடன் ஆஜராகிய சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். LTTE அமைப்பு தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே என்று அழைக்கப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கொழும்பு பிரதம நீதவான் ரங்க திசாநாயக்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 5 லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரை பிணையில் விடுவித்தால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் சூழல் அல்லது அவர் நீதிமன்றத்தை புறக்கணிக்கும் நிலை உள்ளதா என முறைப்பாட்டாளர்கள் சார்பில் ஆஜரான திட்டமிட்ட குற்றச்செயல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் கமல் சில்வாவிடம் நீதிமன்றம் வினவியது. அத்தகைய நிலை இல்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு பிணை வழங்காதிருப்பதற்கான போதிய அளவு சாட்சியங்களை முறைப்பாட்டாளர்கள் தரப்பு முன்வைக்கவில்லை என தீர்மானித்த நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை டிசம்பர் 7 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 2 யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி மக்கள் சேவை தேசிய வேலைத்திட்ட நிகழ்வின் போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பில் விஜயகலா மகேஸ்வரன் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தொடர்பில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியினரிடமிருந்து வெளியான கடும் எதிர்ப்பு காரணமாக அவர் ராஜாங்க அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்யாலயத்தின் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இப்பொழுது இலங்கை அரசியலிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இன்னைக்கு கூட விஜயகலா அவர்களை கைது செய்து விட்டதாக சொல்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் பல மாற்றங்கள், அரசியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் சந்தித்ததாக சொல்கின்றார்கள். ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்லுகின்றார்கள் சந்தித்ததாக. சந்தித்தால்தானே அதில் என்ன ஊர்ஜிதம் இருக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவர்கள் சந்திக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சமைப்பார்களா, ஆனால் அவர்களுடைய சந்திப்பை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். ஏனென்றால் இந்த இலங்கை நாட்டினுடைய தமிழர் பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை நாங்கள் காண முடியாது. மட்டக்களப்பு அமிர்தகழி ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்யாலயத்தின் பரிசளிப்பு விழாவின் பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பாடசாலையில் அமிர்த சுரபி சஞ்சிகையும் வெளியிடப்பட்டது. புதிய அரசியலமைப்புக்கான சட்டமூலத்தை தயாரிக்கும் செயற்பாட்டின் மற்றொரு கட்டம் இந்த வார பாராளுமன்ற அமர்வின் போது முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கிணங்க நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப அறிக்கை அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு முன்னிலையில் எதிர்வரும் 11 சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வழிநடத்தல் குழு இந்த அறிக்கை தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் அதனை அரசியலமைப்பு சபையிடம் ஒப்படைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளது. புதிய அரசியலமைப்புக்கான சட்டமூலம் விரைவில் அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது கூறியிருந்தார். ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்து தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றியது. எனினும் அரசியலமைப்பு திருத்தத்தின் முக்கிய அம்சமான அரசியலமைப்பு பேரவை செயலிழந்து சுமார் 1 கடந்துள்ளது. பிரதமர் நீதியரசர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான நியமனங்களை மேற்கொள்வதற்கு அரசியலமைப்பு பேரவையின் அனுமதி அவசியம் என்பதோடு தற்போதைய பிரதமர் நீதியரசர் பிரியசாத் டெப் எதிர்வரும் 12வது ஓய்வு பெற உள்ளதுடன் புதிய பிரதமர் நீதியரசரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை விரைவில் கூட வேண்டியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பட்டியலுக்கு அமைய அதிக அனுபவம் உள்ள நீதியரசராக ஈவா வனசுந்தர காணப்படுகிறார். இதனைத் தவிர புவனே கலுவிகாரி சிசிரடி ஆப்ரூ ஆகிய நீதியரசர்களும் தற்போதைய சட்டம அதிபர் சாந்த் சாசூரியவும் இந்த பதவிக்கு ஏற்றவர்கள் என கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன.
பிரதம நீதியரசருக்கான பரிந்துரையை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைத்தாலும் அரசியலமைப்பு பேரவையின் 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதால் அது செயலிழந்துள்ளது. 10 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு பேரவையில் தற்போது சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ஜனாதிபதியின் பிரதிநிதி ஆகியோர் மாத்திரமே அங்கம் வகிக்கின்றனர். அரசியலமைப்பு பேரவை கூடுவதற்கு குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்களேனும் இருக்க வேண்டும். பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் கலந்துரையாடி 3 சிவில் உறுப்பினர்களையும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பேரவைக்கு நியமிக்க வேண்டியுள்ளது. சிறு கட்சிகள் சார்பில் பிரதிநிதி ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்புள்ளதுடன் அதற்காக மக்கள் விடுதலை முன்னணியின் விஜித் ஹேரத் நியமிக்கப்பட்டிருந்தார். குறைந்தபட்சம் இன்னும் 1 உறுப்பினர் நியமிக்கப்பட்டால் அரசியலமைப்பு பேரவை தமது உத்தியோகபூர்வ பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். 12ஆம் தேதி பிரதம நீதியரசர் ஓய்வு பெறுகிறார். நாளை வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அரசியலமைப்பு பேரவைக்கு மதிப்பளிக்கும் அரசாங்கம் என்றால் காலதாமதம் வந்து அந்த வெற்றிடங்களை நிரப்பி இருக்கலாம். இந்த நாளில் பிரச்சனை வரும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கனவுக்கு அமைய அரசாங்கம் செயற்படுகிறது. அரசியலமைப்பு பேரவையின் பிரகாரம் அரசாங்கத்தை முறையாக கொண்டு நடத்துவதற்கு பதிலாக தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிந்திப்பதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கனவாகும். இன்னமும் எத்தனை நாட்கள் காத்திருப்பது? சில நாட்களில் பிரதம நீதியரசர் பதவி வெற்றிடமாக போகிறது. அந்த நியமனத்தை மேற்கொள்வதற்கான மிகப்பெரிய பொறுப்பு அரசியலமைப்பு பேரவையிடமே உள்ளது. அது செயலிழந்துள்ளது. இந்த விசித்திரமான விடயம் மக்கள் கடினமாக உருவாக்கி கொடுத்ததன் பின்னர் அரசாங்கத்தால் அதனை செயற்படுத்த முடியாதுள்ளது. இந்த நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடிகள் உள்ளன. இயற்கை அனர்த்தங்கள், கல்வித்துறையின் பின்னடைவு, ரூபாவின் வீழ்ச்சி உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளன. நாட்டிற்குள்ள முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இவர்கள் முயற்சிக்கவில்லை. தெளிவாக புலப்படுகிறது. இவர்கள் தமது பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நாட்டின் சமூக அரசியல் பொறுப்புகளை ஒதுக்கிவிட்டு தமது பொருளாதார அனுகூலத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் வேகமாக பயணிக்கின்றனர். இதேவேளை அரசியலமைப்பு பேரவைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் நிலவும் தாமதத்துக்கான காரணம் என்னவென எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் நாம் வினவினோம். அரசியலமைப்பு பேரவை இருக்குதானே ஐயா, அதுல அந்த 6 உறுப்பினர்கள்ட பதவி காலம் இப்ப முடிஞ்சிட்டு நீங்களும் எதிர்கட்சி தலைவர் வாயில நீங்களும் பிரதமரும் நியமிக்கப்பட வேண்டிய ஆக்கள். அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இதுவரைக்கும் நியமிக்கப்படையில, அது தொடர்பா உங்களோட கருத்து கேட்டறிய தான் எடுத்தது. அஞ்சு பேர் எதிர்கட்சி தலைவரும் ஒருமித்து நியமிக்க வேணும். அதுபடியும் சம்பந்தமா நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்ப என்னன்னா 12ஆம் தேதியோட பிரதம நீதியரசரோட பதவி காலம் முடியுது. அங்கால புதுசா ஒருத்தரை நியமிக்கிறதா இருந்தா பேரவையிட முடிவு வேணும். இல்ல இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான முக்கியமான பதவிகளை நிரப்புறதுல இது பெரிய ஒரு தடையா இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பா வந்து பிரதமர் சில பிரதமர் நாட்டை விட்டு வெளியே போகும் முதல் இந்த விடயம் சம்பந்தமா நானும் பிரதமரும் பேசினாங்கள். சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு பிரதமர் நானும் திரும்பியது கல்வியான அறிவித்தால் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் இதுக்கான தாமதத்துக்கான காரணம் ஐயா, பல மாதங்கள் ஆயிட்டு. அவர் வெளியில போனாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்றும் நடக்க போறது இல்லை. எல்லாமே முறையா நடக்கும். இல்ல, இது முறையா நடக்கலன்னு தான் சொல்றாங்க. அரசியலமைப்பு பேரவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார். இதனை தவிர பிரதமருடன் கலந்துரையாடி மேலும் 5 உறுப்பினர்களை நியமிக்கும் சிறப்புரிமையும் எதிர்க்கட்சித் தலைவருக்கே உண்டு. எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் முழு நாட்டிற்கும் எதிர்க்கட்சித் தலைவரே ஒழிய ஒரு சிலரது தலைவர் அல்லவென்பதாலேயே நாம் அவரிடம் கேள்வி எழுப்புகிறோம். அவர் இந்த செயற்பாட்டினூடாக அந்த நம்பிக்கையை தகர்த்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அரசியலமைப்பின் பிரகாரம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை ஏற்று அரசியலமைப்பு பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமருடன் இணைந்து 5 பெயரிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை எதிர்க்கட்சித் தலைவருக்கு நினைவுபடுத்த வேண்டுமா? இலங்கையில உள்ள ஆட்கள் எல்லாம் தெரியப்பட்டு இருக்கும். எதிர்கட்சி தலைவர் அவரு தான் இந்த அரசாங்கத்துல உள்ள பிரைம் மினிஸ்டர் காப்பாத்துரு. அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்த பிற்பாடு பிரைம் மினிஸ்டருக்கு உலகத்திலே ஒரு நாட்டிலும் எதிர்கட்சி தலைவர் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் காப்பாத்துறதுக்கு போயில்லை. இலங்கையில மட்டும்தான் சம்பந்தனும் TNA-உம் மட்டும்தான் போயிட்டு எதிர்கட்சி தலைவரை காப்பாத்தினாரு அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸ் போடுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வார். அப்ப TNA இன்னொருக்கா பிரைம் மினிஸ்டருக்கு வேணுங்கிற ஆள் கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலுக்கு போட்டா இலங்கையில உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலுக்கு இருக்கிற மதிப்பு அது வீணா போயிடும். TNA-உம் சம்பந்தனுக்கும் 2 பேர்த்துக்கும் நம்ம சொல்றோம், தயவு செய்து
இந்த அரசாங்கத்துல இந்த நாட்டில உள்ள ஆட்களுக்கு மக்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேலை செய்யுங்க. இந்த அரசாங்கத்தில உள்ள பிரதம அமைச்சருக்கு வேணுங்கிற மாதிரி ரணில் விக்ரமசிங்கக்கு வேணுங்கிற மாதிரி வேலை செய்ய வேணான்ட்டு சம்பந்தன் ஐயாக்கு சொல்றதுக்கு நம்ம விருப்பம். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டத்துக்கான முழு பொறுப்பையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பே ஏற்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடயத்தில் இனியும் காலம் தாழ்த்தாது உடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தடவைகள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனால் எந்தவித பலனும் கிட்டவில்லை எனவும் அரசுக்கு இனியும் கால அவகாசம் வழங்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெறுமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ள சரத்துக்களின் கீழ் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தாலே அனைவரும் தண்டனையை முடித்து வெளியேறியிருப்பார்கள் எனவும் அவர்களின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு விடுதலை செய்வதற்கும் அந்த சட்டத்தில் இடம் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் அவர்களுக்கு இது தெரியாதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே இனியும் காலம் தாழ்த்தாது இந்த விடயங்களை ஜனாதிபதிக்கு எடுத்துக் கூறி அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் அல்லது புனர்வாழ்வுடன் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பு எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 3 நாள் உத்தியோகபூர்வ ஷீசெல்ஸ் பயணம் ஆரம்பமானது. சீஷேல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தை இன்று அதிகாலை சென்றடைந்த ஜனாதிபதியை அந்நாட்டின் சிரேஷ்ட அமைச்சரான மெக்சுசி மோண்டன் உள்ளிட்ட சிலர் வரவேற்றனர். இரு நாடுகளுக்கிடையில் சுகாதாரம், கல்வி, சுற்றுலா, மீன்பிடி மற்றும் சமுத்திர பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் உறவுகளை மேலும் மேம்படுத்துவதனூடாக இலங்கைக்கு புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுதல் ஷனாதிபதியின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். ஷனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீஷேல்ஸ் ஜனாதிபதி டெனிபோவை இன்று மாலை சந்தித்தார். இதன்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை எதிர்காலத்தில் பலப்படுத்துவது தொடர்பான சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளார். நோர்வேக்கு முதலில் சென்ற பிரதமர் அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு செல்கிறார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. பலத்த மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்து வருகின்றது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமையினால் பத்தேகம மற்றும் அதனை அண்மித்த சில வீதிகளின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் வரலாவிட்ட பாலிந்த நகர் வெளிவிட்டிய உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியிருந்த வெள்ள நீர் தற்போது வடிந்தோடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அனுராதபுரம் யோதவாவை பெருக்கெடுத்தமையினால் சாவஸ்திபுர பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை அனுராதபுரம் புண்ணி நகருக்குள் பிரவேசிக்கும் மல்வத்து ஓயா குறுக்கு வீதி நீரில் மூழ்கியுள்ளது. அக்ரோனி பகுதியில் ஏற்படும் வெள்ள அனர்த்தத்திற்கு தீர்வு வழங்க கோரி பிரதேச மக்களால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல தடவைகள் தமது பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அக்ரோனி மக்கள் தெரிவிக்கின்றனர். அக்குரணை நகர்பகுதியில் இன்று காலை கடைகள் அடைக்கப்பட்டு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் பின்னர் பிரதேச மக்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அக்குரணை நகரில் இருந்து பேரணியாக சென்றவர்கள் அக்குரணை பிரதேச சபை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது A9 வீதியுடான போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் பல கோடி ரூபாய் பரிமதியான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட போதிலும் அதற்கும் உரிய முறையில் இழப்பீடு கிடைக்கவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். அரசு தனது பணியை சரியாக செய்யாதனாலே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 1996 முதல் 17 வெள்ளங்களை இந்த அக்குரணை சந்தித்திருக்கின்றது. பல கோடி நஷ்டங்களை இந்த அக்குரணை சந்தித்திருக்கின்றது. பல மக்கள் தனது வீடுகளை இழந்திருக்கிறார்கள். பலர் தன் கடைகளை இழந்திருக்கிறார்கள். தொழிற்துறவுகளை இழந்திருக்கிறார்கள். இதற்கின் கவலை, மக்களின் உளக்குமுறல். அரசு தனது கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், அரசியல்வாதிகள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டாயம் கொடுக்கணும். அரசாங்கம் இதுக்கு சரி உடனே நடவடிக்கை சரி எடுக்கணும். இதுக்கு இது ஒவ்வொரு வருஷம் வருஷமும் பிடிக்குது. இதுக்கு என்ன சரி பார்த்து கட்டாயம் செய்யணும். இதன் பிறகு இது போன்ற வெள்ளப்பெருக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள்
மற்றும் அரசியல்வாதிகள், முக்கியமாக அரசியல்வாதிகள் இதுக்கான ஒரு ஒழுங்கை செய்து தர வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாக இருந்து. இதுல தொகுதியில வரக்கூடிய மினிஸ்டர்மாரும் வாராக போறாக வந்துட்டு சும்மா கதையாவில பேசிட்டு போறாங்க, ஆனா ஒன்றுமே நடவடிக்கையில இது இல்ல. முதல்ல கடந்த மாதம் 29ஆம் தேதியும் அக்குரணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தினால் அக்குரணை நகரில் சுமார் 4 அடிவரை நீர் தேங்கி நின்றதுடன் அக்குரணை நகரில் உள்ள சுமார் 350 வர்த்தக நிலையங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக குறித்த பகுதியுடனான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. சாதிக்க பிறந்தவர்கள் என மெச்சப்பட்டு பின்னர் பலவற்றை சாதித்தவர்களை பற்றி நாம் கேள்வியுற்றிருக்கிறோம். சற்றே வித்தியாசமாய் பிறப்பே சாதனையாய் அமைந்து பின்னர் சாதித்துள்ள மூவரை நாம் உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்கின்றோம். இணைந்தே வரும் இவர்கள் மூவரும் ஒரே கருவில் இணைந்து ஒரே பிரசவத்தில் பிறந்தவர்கள். எஹிலியகுட அல் ஹிக்மா முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்களான இவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான உயிரணுக்களுடன் போட்டியிட்டு கருவான இவர்கள் மூவரும் பரீட்சையிலும் போட்டி தன்மையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஃபாத்திமா அம்ரா 184 புள்ளிகளையும், அகமத் அப்கர் 181 புள்ளிகளையும், அகமத் அம்கர் 164 புள்ளிகளையும் பெற்று சித்தியடைந்துள்ளனர். எஹிலியகுட அல் ஹிக்மா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் இவர்கள் மூவரும் அடங்கலாக 10 பேர் இம்முறை சித்தியடைந்துள்ளனர். நாம் ஒரே புள்ளிகளை எடுக்கத்தான் முயற்சி செய்தால், ஆனால் இறைவனின் நாட்டப்படி மேலதிகளை புள்ளிகளை பெற்று புலமை பரீட்சையில் சித்தியடைந்தோம். எங்கள் ஊருக்கு சேவை செய்யும் நோக்கில் எமது ஊரில் உள்ள ஹிரா அல் அக்ஷா முஸ்லிம் வித்தியாலயத்திற்கு நாம் கல்வி பயில செல்கிறோம். நாங்கள் மூவரும் நேரங்களை ஒதுக்கி ஒன்றாகவே படிக்கிறோம். எமக்கும் எமது ஊருக்கும் எமது பாடசாலைக்கும் இவர்கள் பெரும் கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். எஹிலியகுட அஸ்கன்குல பகுதியை சேர்ந்த MHM அஸ்கன் மற்றும் ஃபாத்திமா முஃபீதா தம்பதியினரின் பிள்ளைகளே இவர்கள் மூவரும். 2008ஆம் ஆண்டில் ஒன்றாய் பிறந்த இவர்கள் மூவரிடையேயும் அதே ஒற்றுமை இன்றும் தொடர்கின்றது. 5ஆம் ஆண்டு வழக்காட்டும் படிச்சு கொடுத்த டீச்சர்ஸ் மார்களுக்கும் அதிபருக்கும் தான் மிச்சம், அவங்க தான் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. 3 பேரும் ஸ்கூல்ல தர வேலைகளை, டீச்சர் கொடுக்க வேலைகளை வந்து வீட்டுல திருப்பி செய்த அம்ரா, அப்கர் மற்றும் அம்கர் ஆகியோரின் திறமைகளுக்கான அங்கீகாரம் மற்றும் சான்றுகளாய் இவை திகழ்கின்றன. வடக்கு கிழக்கில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள இந்திய வீட்டு திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த கட்டுமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட செயலகத்தில் சந்தித்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். சந்திப்பின் போது இந்த மாவட்டத்திலே வீட்டு தேவைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தற்போது ஏறத்தாழ 16,500 வீடுகளினுடைய தேவைகள் இருப்பதை நான் சுட்டிக்காட்டும். உண்மையாகவே இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக கடந்த காலங்களிலே பயனாளிகள் தங்களுடைய வீடுகளை கட்டுகின்ற நடைமுறைகள் தான் அதிகமாக இருந்தது என்பதை, அதனூடாகத்தான் கூடுதலான வீடுகள் மேற்கொள்ளப்பட்டன அல்லது கட்டி முடிக்கப்பட்டன என்பதையும் நான் விரிவாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். இந்த வீட்டு திட்டமானது மிக விரைவிலே, அதாவது 1.5 வருட கால பகுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையையும் அவர்கள் எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தார்கள். எனவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, மிக விரைவில் எங்களுடைய இந்த வீட்டு திட்டம் ஆரம்பமாகி மக்களுக்கு இந்த வீடுகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு, இதன் பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இந்திய குழுவினர் வீட்டு திட்டம் தொடர்பிலான கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த விஜயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் நாம் வினவினோம். சேட்டேட்டர் நிறுவனத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர்கள் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வரவில்லை எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்களுடைய வீதாசாரம் 39.79 வீதம், கிட்டத்தட்ட 617,395 பேர். சௌர சமூகமான முஸ்லிம் மக்கள் 569,738 வீதாசாரத்தின் படி 36.72. சிங்கள மக்கள் 359,136 வீதாசாரத்தின் படி 23.15. ஏனைய மக்களிடங்கள் 0.34 வீதம். மாவட்டத்திலே நாங்கள் 3வது நிலைக்கு சென்றிருக்கின்றோம், வேகமான முறையிலே சென்றிருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதே நிலையை நாங்கள் இன்னும் சில வருடங்களிலே எட்டி பிடித்து விடுவோம், அதில் மாற்று கருத்து கிடமில்லை. மட்டக்களப்பு மாவட்டம்தான் நாங்கள் 75 வீதமும் சகோதர சமூகமான முஸ்லிம்கள் 25 வீதமும் இருக்கின்றோம். இலங்கை காணி நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கொழும்பு குப்பைகளை பொறுப்பேற்கும் நடவடிக்கையை இன்று மீள ஆரம்பித்தது. 100 மில்லியன் ரூபாவை கொழும்பு மாநகர சபை செலுத்திய பின்னர் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று காலை இவ்வாறானது ஒரு நிலையை காணப்பட்டது. கொழும்பில் உள்ள குப்பைகள் இன்று பிற்பகல் இவ்வாறு அகற்றப்பட்டன. என்னன்னு தெரியாது, நிறைய போட்டு வச்சிருக்காங்க ஆட்கள். இப்ப எங்களுக்கு ஒரு வியாபாரம் செஞ்சு கொள்ள இயலாது. புழு பூச்செல்லாம் உள்ளுக்கு வந்துச்சுன்னா மனுஷர் சாம வாங்க மாட்டாங்க. கொழும்பு நகரசபை, கழனி பிரதேச சபை, பாலியகுட நகரசபை, வத்தளை நகரசபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் குப்பைகள் கருவலப்பிட்டியில் அமைந்துள்ள இலங்கை காணி நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணியில் கொட்டப்படுகின்றன. எனினும் நேற்று குப்பைகளை கொட்டுவதற்கு சென்ற கொழும்பு மாநகர சபையின் வாகனங்களுக்கு குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. குப்பைகளை கொட்டுவதற்கான நிதியை கொழும்பு மாநகர சபை உரிய முறையில் வழங்காமையே இதற்கான காரணமாகும். மே தொற்றுமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்த பின்னர் ஏற்பட்ட நிலையை அடுத்து கொழும்பு நகர கழிவுப்பொருட்கள் முகாமைத்துவம் தொடர்பான பொறுப்பு மேல்மாகாண அபிவிருத்தி மற்றும் மாநகரங்கள் அமைச்சுக்கு வழங்கப்பட்டது. எனினும் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளிடம் அந்த பொறுப்பு மீள கையளிக்கப்பட்டதாக அமைச்சர் சாம்பிக்க ரணவக்கு குறிப்பிட்டார். 207 மில்லியன் ரூபாவை அவசரமாக செலுத்துவாறு இலங்கை காணி நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கோரியமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டதாக கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக்க தெரிவித்தார். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியை தோப்பு பகுதியில் மறைத்து மீனவர்கள் சிலர் இன்று முற்பகல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஒலிவில் மீன்பிடி துறைமுகத்தில் கடலுக்குள் நுழையும் முகப்பு பகுதியில் காணப்படும் மணலை அகற்ற வலியுறுத்தி மீனவர்கள் இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அட்டாளிச்சேரி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மீனவர்கள் அக்கறை பற்று கல்முனை பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் அப்பகுதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதியின் குறுக்கே மீனவர்கள் மீன்பிடி படகொன்றை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட கரையோர மீனவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நிந்தவூர், அட்டாளிச்சேனை, சாய்ந்தமருது, கல்முனை, அக்கறைப்பற்று, பாலமுனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மீன்பிடி துறைமுகத்தில் கடலுக்குள் நுழையும் முகப்பு பகுதியை மணல் மூடியுள்ளமையால் கடந்த ஒரு மாதமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அவரை இப்ப எங்களுக்கு தோண்டி தந்தா தான் நாங்க இந்த போராட்டத்தில் விட்டு கைவிடுவோம், இல்லாட்டி போராடி கொண்டே இருப்போம். அவரை எங்களுக்கு உடனே செஞ்சு தரணும். இந்த கடல் உறக்க போகுது, இந்த போட்டு நாங்க பாலச்சனைக்கு போகல, பாலச்சனைக்கு போனாங்க கல்லுல போட்டெல்லாம் உடையுது, போட்டெல்லாம் அடிபாட்டு. இதேவேளை ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தை மேல திறக்க வேண்டாம் எனவும் கடலுக்குள் நுழையும் முகப்பு பகுதியில் மூடியுள்ள மணலை அகற்ற வேண்டாம் எனவும் வலியுறுத்தி ஒலுவில் பிரதேச மக்களும் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். மணல் அகற்றப்படும் ஆயின் தமது இடங்கள் கடல் அரிப்பிற்கு உள்ளாகும் அபாயம் உள்ளதாக ஒலுவில் மக்கள் தெரிவிக்கின்றனர். நடுக்கடல் இருக்கு அந்த தோட்டம் அத்தனையும் கடைசியில எங்களோட ஊடு வாசலும் மழையிற அளவுக்கு இப்ப ஆக்கி போட்டாங்க. இப்ப மண் தோன்ற அளவுக்கு தான் இப்ப வந்துதான் இப்ப சாதவா எங்களை ஒருவில் மக்கள் அத்தனை பேர் மழையிற அளவுக்கு வந்துட்டு இந்த பன்காரையும் மழைஞ்சி எல்லாம் மழைஞ்சி எங்களுக்கு ஒரு வெறுமனவும் இல்லை, ஒன்றும் இல்லை. 500 ஏக்கர் நிலம் பறி போயிருக்கின்றது. மேலும் 3000க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க தேடிக்கொள்கின்ற ஜீவனோபாயத்துக்காக தேடிக்கொள்வதற்காக இருந்த தென்னை மரங்கள் முழுதும் கடலினால் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன.
அதிகரித்துள்ள எரிபொருள் விலை மற்றும் ஐஸ் விலையை குறைக்க கோரி மீனவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். இதனால் கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு புத்தளம் பிரதான வீதியின் தோப்புவ பாலத்தை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பு நீதிமன்றம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. கொச்சிக்கடை போலீசார் இந்த உத்தரவை ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவித்த போதிலும் அதனையும் கருத்தில் கொள்ளாமல் இவர்கள் செயற்பட்டனர். அதன் பின்னர் கலக தடுப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டனர். இடத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். 200 ரூபாய்க்கு ஐஸ் மற்றும் 1 லிட்டர் எரிபொருளை 100 ரூபாயாகவும் குறைக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். அதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரித்து அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இன்று பெய்த கடும் மழை காரணமாக புரளை வண்ணாத்தமுள்ள பகுதி நீரில் மூழ்கியது. இதனால் 496 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புரளை வண்ணாத்தமுள்ள பகுதி நீரில் மூழ்கி 12 மணித்தியாலங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வை காணும் பொருட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் இன்று அவர்களை தேடிச் சென்றனர். வானிலையில் ஏற்படும் மாற்றத்துடன் இன்று பெய்த கடும் மழை காரணமாக கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள போதிலும் அதற்கான உரிய தீர்வு வழங்கப்படவில்லை. கொழும்பு நகர் பகுதியில் இன்று ஓரளவு மழை பெய்த போதிலும் சில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியது ஏன்? இதற்கான காரணத்தை ஆராயும் நோக்குடன் மழையையும் பொருட்படுத்தாது கொழும்பின் சில பகுதிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் இன்று கள ஆய்வில் ஈடுபட்டனர். எங்களுக்கு மிச்சமே இந்த தண்ணி போட்டோன்னு வீடு வாசல்கள் உள்ள சாமன் சட்டு வச்சு போல சரியான கஷ்டமா இருக்குது. பிள்ளைகளுக்கு நோய் நொடினாலும் இந்த தண்ணிக்கெல்லாம் சரியான விஷ பீஜங்களுக்கு ஏழ்க மாட்டோம். காலஞ்சென்ற முன்னாள் சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீசின் ஜனாசா இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த முன்னாள் சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 75வது வயதில் இன்று காலை காலமானார். 1968 ஆண்டு சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட ஷிப்லி அசீஸ் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவராவார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் முக்கிய பல பதவிகளை வகித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் செயற்பட்டு வந்தார். சிரேஷ்ட சட்டத்தரணி எம்ஏஜி அசீஸின் புதல்வரான ஷிப்லி அசீஸ் பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் உறுப்பினராகவும் செயற்பட்டுள்ளார். இலங்கையின் 37வது சட்டம அதிபரான ஷிப்லி அசீஸ் நாட்டின் சட்டத்துறைக்கு அளப்பெரிய சேவையாற்றியுள்ளார். இலங்கை அகதியா இயக்கத்தின் தலைவராக செயற்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் அதனை வழிநடாத்தி வந்தார். காலஞ்சென்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸின் ஜனாசா ராஜகிரிய லேக் வீதியில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு மாலை 5:30 ஜாவத்த முஸ்லீம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதியாக கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியலமைப்பு சபையின் சிவில் பிரதிநிதியாகவும் கடமையாற்றினார். அவர் இலங்கை நாட்டின் சட்டமாதிபராக இருந்ததோடு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராகவும் கடமையாற்றியிருக்கிறார். சகலரதும் மதிப்பை வென்ற ஒரு சட்டத்தரணியாக சட்ட உரைஞராக அவர் இருந்திருக்கிறார். ஜனாதிபதி சட்டத்தரணியும் கூட நாட்டிற்கும் முஸ்லீம் சமூகத்திற்கும் சட்டத்துறைக்கும் ஷிப்லி அசீஸின் மறைவு பாரியது ஒரு இழப்பாகும். சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஒரே ஒரு நபர் அவர் ஆவார்.
பல ஆணைக்குழுக்களில் அவர் கடமையாற்றியுள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். அவரது மறைவு குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல, நாட்டிற்கே பேரிழப்பாகும். மீண்டும் சந்திக்கலாம். பின்னிரவு பிரதான செய்திகள். வணக்கம்.